ஹாய் பாய்ஸ், நம்ம இப்போ மீன் கழுவி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த இடத்துல தான் அந்த அண்ணன் இருக்கிற பார்த்துட்டு தான் அந்த இடத்துல தான் மீன் வறக்க போகிறோம். மீன் வறக்க போகிறோம் பாய்ஸ், அவங்க பார்த்துக்கோங்க. குழம்பு ரெடியாக இங்கே இருக்குது. டக்குன்னு தேய்ச்சிட்டு டக்குன்னு மீன் வறுத்துட்டு மீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் தான் நம்ம போட போகிறோம். பாருங்க, எங்கள் கட்டியில் எல்லாம் இளநீர் சாப்பிட்டுக்கிறாங்க. ஏறினாங்க, மரத்துலேருந்து வெட்டினாங்க, சாப்பிட்றாங்க. இருந்தாலும் பாதி இளநீர் தின்ட்டானுங்க. அதுபடி இருக்கிறாம இருங்க. இவன் தான் பயங்கரமான ஆள், ஒரே ஆள் ஓட்ட தட்டி. அது மாதிரி எங்களுக்கு எல்லாம் அடிச்சு குடிக்கிறாம இருக்கேன். ஒரு இளநீர் ஒரே அடியாக ஒரே மூச்சில் குடிக்கிறான். மீன் போட்டு கொச்சி இது கொஞ்ச நேரத்தில் இறக்கி சாப்பிட்றத வீடியோ எடுக்கலாம். சத்தம் கேக்குதா? பாருங்க, மீன் பெருசு பெருசா இருக்கு. மீன் பெருசு பெருசா இருக்கு பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு செம்ம வேட்டை தான். கொடுங்க, செம்ம டேஸ்ட் இருக்கு. போது செம்ம டேஸ்ட் இருக்குங்க. உப்புலாம் கரெக்டா இருக்கா? உப்புலாம் கரெக்டா இருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து எடுத்துடலாம். எடுத்துட்டா வெளியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதை இந்த மீனில் கொட்டி கலக்க போகிறோம். மிளகாத்தூள் போட்டேன், இல்லை மிளகாத்தூள் இல்லை, ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் கூட நல்லா ஏமாற்றலாம், கொஞ்சம் கூட இல்லையே. உப்பு வந்து உப்பு இல்லாதாலும் உப்பு தண்ணியில் கசி வச்சுக்கிறோம். அந்த உப்பு தான் போட போகிறோம். சால் உப்பு இல்லை மீனா, தண்ணி பார்த்தா வாய்ப்பு சாப்பிட்ற மாதிரி இல்லை. பரவாயில்ல, புளியெல்லாம் ஊற்ற விடாது. அதுக்கு அதெல்லாம் நான் கட்டுறேன். அதான் இப்போ இதை போட்டு கலக்க போகிறோம். இந்த மசாலா பத்தலை, சரி மசாலா பத்தலை. இன்னொரு பைப் இருக்குது, எக்ஸ்ட்ரா போகுது, அதையும் கொட்டிடுவோம். இன்னொரு பிரியா நிறைய அந்த குழம்பு மசாலா இருந்து காலியா, இல்லை அதையும் கொஞ்சம் போட்டுருவோம். நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். என்ன முட்டை முட்டை மீன் குழம்புல போட்டுருந்தேன். எப்படி அது வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் அவ்வளோதான். இதில் மேரினேட் ஆக வேண்டியதான் போட்டு முட்டை கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கூட போட்டுருவேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இப்போ பாருங்க, மீன் வெட்டு போடலாம். அப்படியே செம டேஸ்ட் இருக்கும் நண்பர்களே. முடிஞ்சா போடுங்க, நல்லா இருந்தா போடுங்க. உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். மீன்லாம் ஏரியில் போய் பிடிச்சாந்துருக்கோம். என்ன மீன் இது? இது ஜிலேபி. விரால், விரால் பட்டு கிச்சி விரால் மீன். அது மாதிரி கதைங்க என் கதை. இதுக்காக காலையில் 6 மணிக்கு போனோங்க. 8 மணி வரும். 8 மணிக்கு வருங்க. உங்கள் தீனி பண்ணார மாட்டோம். 3 பேர் போய் சாப்பிட்டுங்கிறாங்க. நான் சேர்த்து கூட பார்க்காம இப்பே அச்ச ஊருது. வர மாட்டேங்குது, காண்டி வாய்ச்சினதா இருக்கு. ஒரு மீன் எவ்வளோ பக்காவா இருக்கு பாருங்க. அப்படியே
ரெண்டு மீன் எடுத்து போட்டாச்சு. ஐயோ கீழே விழுந்து போச்சுங்க, நாப்பா அங்க பண்றது. ஐயோ போய் தாங்க, கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் கீழே விழுந்து போயிச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன விட்டு துண்டு துண்ணுவா துண்ணுவா.